அன்பார்ந்த மாணவர்கள் வணக்கம். தற்போது நம்ம கிடச்சிருக்க தகவல் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நமது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு 10 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த தகவலை நம்ம பார்க்கலாம், எங்கெங்கே அந்த கல்லூரிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திண்டுக்கல் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நெல்லை, திருப்பூர், தர்மபுரி, புதுக்கோட்டை, வேலூர் எல்லாம் வந்து புதிதாக அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மொத்தம் 10 கல்லூரிகளை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிகாம் பட்டப்படிப்பில் நேரடியாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுற மாதிரி தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த 10 புதிதாக அந்த கல்லூரிகளை வந்து மின்னணு நூலகங்கள் அமைக்கப்படும், டிஜிட்டல் லைப்ரரி அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஆராய்ச்சி பாடப்பிரிவுகளும் தொடங்கப்படும், ரிசர்ச் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் மெக்கானிக்கல் பொறியியல் பட்டப்படிப்புகள் வந்து தமிழ் வழியில் தொடங்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதர பட்டப்படிப்புமே வந்து படிப்படியாக தமிழ் வழியில் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரிகளை வந்து அரசு பொறியியல் கல்லூரிகளாக மாற்றப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு உயரும் பொறியியல் கல்லூரிகளில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு அயல் நாட்டு மொழிகளும் கற்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு, மேற்படிப்புக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் இன்றைக்கி சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கார். சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.